ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரின்ஸஸ் கட் நார்மல் ப்ளவுஸை ப்ரின்ஸஸ் கட்டாக எப்படி மாற்றி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும். இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரின்ஸஸ் கட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 3 டாட் ப்ளவுஸை விட ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இன்னொன்று வந்து ஃபிட்டிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே கொண்டு வந்துடலாம். 3 டாட் ப்ளவுஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான, அதாவது நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும், அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் ஈஸி, ஃபிட்டிங்கும் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கட் பண்ண துணியை எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாமே இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்துருக்கலாம், நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி கட் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம பேக் பார்ட்டில் இடுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 1.5 இன்ச் கரெக்டாக எவ்வளோ விட்டுருந்தோமோ அதை அர்க்காத்து வேற பண்ணியிருப்போம். அந்த அர்க்காத்து வரைக்கும் கரெக்டாக மடித்து நீங்கள் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா பேக் சைடில் வந்து டாட்டு பிடிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நார்மலாக இப்போ ஷோல்டருக்கு சென்டர் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சைடில் எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச் தையல் துணி விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த துணியை விட்டுட்டு சென்டராக உள்ளதை எடுத்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோல்டு இன்னொரு ஃபோல்டு வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஃபோல்டுக்கிட்ட நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னுமே கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்படி மார்க் பண்ணி நான் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த டாட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய உயரம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த நான் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, மிஷின் வந்து ஒரு இடத்துல முடியுது பாருங்கள், அது வரைக்கும் நான் வந்து ஸ்டிச் போட்டிருப்பேன். எப்போதுமே டாட்டுக்கு வந்து 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து அது பிரியாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மல் ப்ளவுஸுக்கு பேக் பார்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் சென்ட்ரு பீஸ் வந்து கட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி கீழே போட்டுருங்க. அதுக்கு மேலே சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருப்போம். எது லெஃப்ட்டு எது ரைட்டு வரும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஜாயின் பண்ணுற இடம் வந்து ஆர்ம் ஹோல்லேருந்து ஹிப்போ வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுற இடம் ஆர்ம் ஹோல்லேருந்து இருக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இந்த பீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா அதே 1/4 இன்ச்சு தான் நீங்கள் கடைசியில் முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். ப்ரின்ஸஸ் கட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கஷ்டம்னு சொல்ல முடியாது, அதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே எல்லாருக்கும் வராது, ஆனால் ட்ரை பண்ணுங்கள், அடுத்தடுத்த ப்ளவுஸில் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது எக்ஸஸ் வரும், அதனால் நம்ம 1/2 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்ட்ரா கூட விட்டுருப்பேன். இந்த ப்ளவுஸில் எனக்கு வரல, ஆனால் சில பேர் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸஸ் வந்துச்சு அப்படின்னா, அதாவது சென்ட்ரு பார்ட்டாக இருக்கட்டும் சைடு பார்ட்டாக இருக்கட்டும் எதில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி எக்ஸஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. லாஸ்ட்டாக அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த எக்ஸஸாக வருது பாருங்கள், அதுவுமே 1/2 இன்ச் வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே 3/4 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு 1/2 இன்ச் மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ ஜாயின் பண்ணாலும் ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து தான் கரெக்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி அந்த சைடு பீஸ் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் கரெக்டாக நம்ம ஆர்ம் ஹோல் பக்கத்தில் எப்படி கட் பண்ணணும், கீழே வந்து எப்படி கட் பண்ணணும்னு தெரியும். கீழே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சுக்கிட்ட துணி விட்டு கொஞ்சம் வளைவு கொடுத்து கட் பண்ணியிருப்போம். மேலே வந்து ஆர்ம் ஹோலில் நார்மலாக டாட்டு பிடிச்சா எப்படி பிடிப்போம் அந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், தலையெல்லாம் தூக்கி வச்சிடக்கூடாது. அதையும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக ஆர்ம் ஹோல்லேருந்து நம்ம வந்து ஸ்டிச் போடணும். அது மேலேயே இன்னொரு தையலும் வந்து போட்டுருங்க, இதுக்கு படிமான தையல் தேவையில்லை. இப்போது நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஜாயின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தையலோட ஷேப்பை பாருங்கள், நம்ம எப்படி கட் பண்ணோமோ, அதாவது செஸ்ட்டு வந்து சைடில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொன்ன பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும் சைடில் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுருங்க, அதுக்கு மேலே பேக் பார்ட்டை வந்து போட்டுருங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஷோல்டர் தான் ஜாயின் பண்ண போகிறோம். நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுவீங்களோ அதே தான், எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்பீடில் விட்டுருக்கேன். இது வந்து எப்படி அப்படின்னு தெரியாதவங்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது ஸ்பீடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணி பாருங்கள், அதாவது பிளேபேக் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி வச்சு பாருங்கள். ஓகே, இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம வந்து, அதாவது இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டில் மட்டும்தான் மடித்து தைச்சிருக்கோம், ஃப்ரண்ட் பார்ட்டில் இன்னும் மடித்து தைக்கல, அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பேக் பார்ட்டோட இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக கோடு போட்டுட்டு அது வரைக்கும் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். இப்படி தைக்கும்போது நம்மளுக்கு ஏற்ற இறக்கம்லாம் வராமல் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக பேக் பார்ட்டு எங்கே முடியுதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிவிட்டு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம
அதாவது இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம், அதாவது நல்ல பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம், கெட்ட பக்கம் நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக நம்ம வந்து அர்க்காத் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம மடித்து தைக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணும்போது பிரின்சஸ் கட்டை ஜாயின் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்துட்டு அதனால் பிரச்சனை இல்லை, எக்ஸஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ எக்ஸஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா எப்போ இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அது வந்து உள்ளே போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மடித்து கொடுத்து நீங்கள் வந்து தைச்சிருங்க, ஆனால் கட் பண்ணி எறிய வேண்டாம். இந்த மாதிரி மடித்து கொடுத்து தைக்கும்போது இந்த தையல் வரும் பார்த்தீங்களா, பிரின்சஸ் கட் உள்ள தையல் வரும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு கிராஸில் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு இழுக்காமல் கரெக்டாக நிற்கும். அப்படியே இதை வந்து நீங்கள் கட் பண்ணி விடாமல் தைச்சிங்க அப்படின்னா அது வந்து அந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி இழுத்துட்ருக்கும், அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு தைச்சா தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போது பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டுமே லென்த் வைஸில் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வைக்க போகிறோம். ஹூ காஜாப்பட்டி வந்து அட்டாச் பண்ணணும்ல, அதுக்காக சென்டரில் வந்து அதாவது ஃப்ரண்ட்டு பார்ட்டை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் கத்திரிக்கோள் விட்டு இப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஹூ காஜாப்பட்டி வந்து அட்டாச் பண்ணிடலாம். இதுவுமே நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி வந்து எந்த சைடு உங்களுக்கு வேணும், லெஃப்ட் ரைட்டில் எந்த சைடு எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சென்டரில் ஹூ காஜாப்பட்டி வைக்கிறதுக்காக நம்ம வந்து சென்டரில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக இந்த ஸ்டேஜ்லேயே கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இல்லாமல் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ்லாம் என்ன பண்ணுவோம், ஹூக் பட்டியும் காஜாப்பட்டியும் கரெக்டாக இருக்கா சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இப்போ இதுலேயும் வந்து செக் பண்ணுவோம். இப்போ செக் பண்ணும்போது நம்ம மடித்து தைச்சிட்டு நம் அதாவது பாட்டமில் இடுப்புக்கிட்ட மடித்து தைச்சோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் பார்ட்டில், அதே மாதிரி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சென்டர் கட் பண்ணிவிட்டு ஹூக் காஜாப்பட்டி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட லென்த் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹூக் காஜாப்பட்டி வந்து டீட்டெயிலெலாம் சொல்லலை, நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. அதனால் நான் இதில் எதுவும் அதிகமாக இதில் எதுவுமே உங்களுக்கு டவுட் வராது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி பழகியிருப்பீங்க, அதுக்காக நான் இதில் வந்து சொல்லலை. நார்மலாக நீங்கள் அதில் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் வச்சுக்கலாம். ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன், அடுத்தது காஜாப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதை அப்படியே உள்பக்கமாக திருப்பிட்டு ஒரே அளவில் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். ரெண்டுத்துமே தச்சு முடித்த பிறகு இதோட லென்த்தும் அதோட லென்த்தும் கரெக்டாக இருக்கா சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப் ரவுண்டு நார்மலாக அளவு ப்ளவுஸ்லேருந்து இதில் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பேக் பார்ட்டுக்கு ஹிப் ரவுண்ட் எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதில் நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பேக் பார்ட் கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் வந்து ஆர்ம் ஹோல் சைடில் அர்க்காத் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. இப்போ அந்த பேக் பார்ட் மேலே தானே அந்த ஃப்ரண்ட் பார்ட் கிடக்கு, கரெக்டாக அந்த அர்க்காத் எங்கே இருக்கோ அதே இடத்துலையும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அர்க்காத் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு சைடு ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்க்காத் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ண போகிறேன். அதுக்காக 3/4 இன்ச்சுக்கு நம்ம எவ்வளோ விட்டமோ எவ்வளோ கிளாத்து விட்டமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி நகத்தால் கீறி விட்டுருங்க. கீறி விட்டோம்னா அது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கும். நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த மடிப்பு வந்து அப்படியே இருந்தால் போதும், அது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நகத்தை வச்சு கீறி விட்டுருங்க. ஸ்லீவ் கட் பண்ணும்போதே ஃப்ரண்ட் பார்ட் குடஞ்சி வெட்டிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு அர்க்காத் ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம வந்து அர்க்காத் பண்ணியிருப்போம். அந்த அர்க்காத்தும் பாடி பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டும் சேர்ந்து ஒரே அளவு கிடையாது, ஒரே பக்கமாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே சென்ட்ரு வந்து சென்டர்லேருந்து பேக்குக்கு அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவேன். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம். இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பாடி பார்ட்டில் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸ்லீவ் பார்ட் வந்து ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அதாவது ஜாயின் பண்ணி முடிக்கும்போது ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்லீவ் துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அந்த துணியை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் சைடில். இதுவே பாடி பார்ட்டில் எக்ஸஸாக இருந்து ஸ்லீவ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்லீவில் வந்து ஒட்டு வச்சு அதுக்கப்புறம் பாடி பார்ட் முடிகிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா பாடி பார்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை கட் பண்ணக்கூடாது. ஸ்லீவில் தான் துணி பத்தலை அப்படின்னா நம்ம ஒட்டு போட்டு தைக்கணும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ஹிப்பு வந்து மார்க் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டு பேக்குக்கு ரெண்டுத்துக்குமே மார்க் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா. அதனால் அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுட்டு அதிலிருந்து நம்ம ஆர்ம் ஹோல்ட்டாக அர்க்காத் பண்ணியிருப்போம் பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துக்கும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டை வந்து அளவு ப்ளவுஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஹிப்பிலேருந்து அந்த அர்க்காத்து வந்துட்டு அர்க்காத்துலேருந்து அந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கு தையல் போட்டுருங்க. இதுக்கப்புறம் சைடில் உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு சைடில் 4 தையல் வந்து போடுவேன்.
அதனால் நான் இதுலேயே வந்து 4 தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்ட பிறகு சைடில் அது இல்லாமல் தையல் போட்டும் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லாதலே இருக்கட்டும் அப்படின்னாலும் ஓகே. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா ஓவர்லாக்கோ அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதோட நம்ம தையல் போட்டிருக்கோம்ல அதுக்கு சமமாக வர்ற மாதிரி இருக்கும், பார்க்க வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அதை கட் பண்ணுறது. கடைசியாக பிரித்து விடுறதுக்கு துணி வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெண்டு தையல் போட்டு அதுக்கப்புறம் துணி நிறையா அப்படியே விட்டுருப்பாங்க. நம்ம 4 தையல் போட்டிருக்கோம்ல அதனால் வேணும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணி ஒரு சைடு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ஜாயின் பண்ணி அதே மாதிரியே தான் சைடு ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடில் விட்டுருக்கேன், ஏன்னா அதில் பண்ண அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடில் விட்டுருக்கேன், அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஹெம்மிங் வந்து முன்னாடியே பண்ணிவிடுவேன். ஹெம்மிங் வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்லீவே ஜாயின் பண்ணுவேன். ஆனால் இது வந்து இப்போ கொஞ்ச நாளாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம்லாம் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்லீவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனாலேயே நான் இதை வந்து இந்த மெத்தடில் நான் இப்போ கொஞ்சம் நாளாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதோட கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டு ஒரு ரொம்ப நாளாக ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால என்னால் போட முடியலை தொடர்ந்து வீடியோ. ஸோ நான் இப்போ தான் போட்டிருக்கேன். ஒரு வேலை கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங் வந்து எவ்வளோ ஈஸியாக போட முடியுமோ, எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியாகவும் இருக்கும், அதே அளவுக்கு ஃபிட்டிங்கும் இருக்கும். ஈஸியாக இருக்கே அப்படின்னா ஃபிட்டிங் இருக்காதோ அப்படிங்கலாம் பயப்பட வேண்டாம், ஃபிட்டிங்கும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ 90% வந்து ப்ளவுஸை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் கிராஸ் பீஸ் வந்து இதுக்கும் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி ரொம்ப நாளாக அப்படியே போட்டுட்டேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பீஸு அப்புறம் ஹூக்காஜா பட்டிக்கு உள்ள பீஸ் எல்லாமே வந்து மிஸ் ஆகிட்டு இந்த மெயின் பார்ட் மட்டும்தான் நான் பத்திரமா எடுத்து வச்சுருந்துருக்கேன். அதெல்லாம் எங்கே போனச்சுனே தெரியல, நானும் தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. ஸோ சரி அதுக்கேற்ற மாதிரி அந்த பிங்க் அதில் இருக்குது பார்த்தீங்களா பிங்க் கலர், சரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைனிங் கிளாத் எடுத்து நான் இப்போ வந்து கிராஸ் பீஸில் கட் பண்ணி இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் பண்ணுறதுங்கிறது ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு மாதிரி அப்படியே கிராஸ் பீஸ் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணாமல் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அதை விட எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் இப்படி தான் எப்போதுமே ஸ்டிச் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம கிராஸ் பீஸ் வச்சோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும், கிராஸ் பீஸ்லாம் இப்போ வந்து பிரின்சஸ் கட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் நல்லா ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் பிரின்சஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றிலாம் எதுவுமே பேசலை. அப்படி ஒரு வேளை கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு வைக்க தெரியலை, வைக்க தெரியலன்னு இல்லை, இந்த மெத்தட் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நார்மல் ப்ளவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லலாம் வந்து அந்த கிராஸ் பீஸில் தையல் போடுறதை விட ஹெம்மிங் பண்ணுறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அதனால் இதுவும் வந்து நான் ஹெம்மிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணி படிமான தையல் போடுறதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் திருப்பி இந்த ஹூ காஜா பட்டி இருக்கு பாருங்களா அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து மிஷினில் ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உள்ள கேப்லலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஹூக்கோ இல்லை காஜாவோ நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். அது ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம ஹெம்மிங் பண்ணியிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஹெம்மிங் பண்ணுற இடத்துல ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா டைட் ஆகிடும், அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து அந்த இடத்துல மட்டும் ரஃப் அடிச்சு விட்ட மாதிரி பண்ணிடணும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஹெம்மிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது. நெக்லேயும் ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெம்மிங் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போது ப்ளவுஸோட ஃபுல் லுக் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து பேக் சைடு, இப்படி பார்க்கும்போது அப்படியே நார்மல் ப்ளவுஸ் மாதிரி இருக்கா. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து பிரின்சஸ் கட் வந்து நல்லா உப்பி இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், அவங்க உங்கள் கிராஸ் சைஸை பொறுத்து தான் அந்த மாதிரி வரும். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.